தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 71.79% வாக்குகள் பதிவு. வாக்கு எண்ணப்படும் 75 மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட April 29 வரை தடை. சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்ல முயன்றவர் சிறைபிடிப்பு. தவறு கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை என தலைமை தேர்தல் அதிகாரி உறுதி. அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் மரணம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சை பேச்சு. இன்று மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைதியாக நடந்து முடிந்தது வாக்குப்பதிவு. 81%-க்கும் மேல் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல். சேலம் சிலுவம்பாளையத்தில் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார் முதல்வர் பழனிசாமி. சென்னையில் குடும்பத்துடன் ஜனநாயக கடமையாற்றினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடு. பாதுகாப்பு கவச உடையுடன் வந்து வாக்களித்த மக்கள் பிரதிநிதிகள். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக திமுகவினரிடையே மோதல். திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதியின் கார் மீது தாக்குதல். தேனியில் அதிமுக எம்பி ரவீந்திரநாத் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. கேரளாவில் 140 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது தேர்தல். மேற்கு வங்கம் அசாம் மாநில 3ஆம் கட்ட தேர்தலில் ஆர்வமுடன் வாக்களித்த வாக்காளர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாக்குப்பதிவை செல்போனில் படம் பிடித்த இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட கட்சியினரிடம் வீடியோவை காட்டி பணம் வசூல்.